அடுத்து நம்ம பார்க்கறது வந்து எக்ஸாம்பிள் 5.34. எக்ஸாம்பிள் 5.34 11th பிசினஸ் மேத்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஃபைண்ட் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இப்போ நம்ம டி ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னா ஆன்சர் இமீடியட்டா தெரியும், 3x2. ஒரு என் இட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அது வந்து யூசிங் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிறப்ப எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்குறப்போ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி டைரக்டாக இந்த மாதிரி எழுதுனா நோ மார்க் ஃபார் திஸ். ஸோ யூசிங் த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அல்லது டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் எக்ஸ் கியூப் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்கியூஸ் பண்ணால் ஜென்ரல் ஃபார்முலா எழுதுறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஹெச். இப்போ இதில் வந்து ஹெச் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்மால் இன்க்ரிமெண்ட், இது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், இது ஒரு கர்வ்னன்ஸ். இதில் ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டெல்டா அப்படின்னு கூட வச்சுருந்தோம். இந்த மாதிரி வர்றப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் தி ஸ்மால் இன்க்ரிமெண்ட் மைனஸ் திஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் டிவைடட் பை திஸ் ஹெச். ஹெச் அப்படிங்கிறது அந்த வித்து, அந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட், அந்த அகலம் டெல்டா. எனிவே வீக்கன்சி இதுவே கூட எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டெல்டா மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை டெல்டா வேர் லிமிட் டெல்டா டென்ஸ் டு ஜீரோ இப்படியும் எழுதலாம். நமக்கு புக்கில் வந்து ஹெச் அப்படின்னு கொடுத்துருக்கிறது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்து பண்ண எக்ஸாம் டைமு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அப்படின்னா ஜஸ்ட் யூ ரிமெம்பர் தி ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபார்முலா எழுதிடணும். அதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ. இந்த கொஸ்டின் இட் இஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச்னா என்ன, எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் கியூ இல்லையா. அப்போ இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் அப்படிங்கிறதுல யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் பிளஸ் ஹெச் ஹோல் கியூ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எக்ஸ் கியூ டிவைடட் பை ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். So that is equal to limit h tends to 0. This is a plus b whole cube. You know formula a plus b whole cube equal to a cube 3a square b then 3ab square then b cube. In the formula apply pannunga. Then 3a square b then 3ab square plus b cube மைனஸ் எக்ஸ் கியூ தென் டிவைடட் பை ஹெச். அப்போ இதில் இது இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். தேர்ஃபோர் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ, இதில் எல்லாத்துலேயுமே எக்ஸ் கூட காமனாக இருக்கு இல்லையா, இந்த ஹெச் இந்த ஹெச் இந்த ஹெச் நாட் எக்ஸ் ஹெச், இது காமனாக வெளியில் எடுத்து தான் கேன்சல் பண்ணால் நான் அப்படியே டைரெக்டாக பண்ணிட்டேன். ஸோ 3x ஸ்கொயர் இதில் ஒரு ஒரு ஹெச் வந்து இருக்கு இல்லையா, தென் இந்த இடத்துல ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச் வந்து வராது. நாம் யூ அப்ளை த லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ இருக்கு இல்லையா, ஹெச்னு வரது இல்லை யூ சப்ஸ்டிட் ஜீரோ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ அந்த லிமிட்னு எழுதக்கூடாது, நம்ம ஹெச்சுக்கு ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ணுறப்போ வி ஷுட் நாட் ரைட் லிமிட் ஹெச் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு எழுதக்கூடாது. ஸோ 3x² பிளஸ் 3x bracket 0 plus 0. So this is nothing but 3x². நம்ம அந்த ஆன்சர் தான் நம்ம ஏற்கனவே எழுதி காமிச்சோம். இதில் இன்னொரு சம் இருக்கு, தட் ஆல்சோ பி டூ. ஸோ 5.35 டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் 3x நமக்கு ஏற்கனவே தெரியும். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படின்னு வந்தா இ பவர் எக்ஸ் then d by dx of e power 3x அப்படினா 3 into e power x இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அந்த ஆன்சர் வந்து வரப்போகுது. அப்போ நம்ம ஃபார்முலா என்ன, யூசிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படின்னா
first வந்து நம்ம இந்த f of x எழுதிக்க what is f of x f of x equal to e power 3x so using the first principle னா அந்த small increment இந்த h வந்து கண்டிப்பா போடணும் அப்ப e power 3 x அப்படிங்கிறதுல x plus h இத வந்து அந்த இடத்துல சப்ளிட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஃபார்முலா என்ன f of x அந்த டெரிவேட்டிவ் d by dx of f of x எப்படி வேணாலும் சொல்லலாம் இது ரெண்டுமே எழுதணும் அவசியம் இல்லை you can write any one equal to f of என்ன எழுதணும் x plus delta அல்லது h minus f of x then divided by h நான் ஒன்று எழுத மறந்து என்னது இந்த இடத்துல லிமிட் h tends to 0 அது வந்து கண்டிப்பாக எழுதியிருக்கணும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்க ஸோ நம்ம சமக்குவோம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம சமப்படி இந்த இடத்துல என்ன இருக்கு எஃப் ஆஃப் h plus h என்ன e power இல்லையா ஸோ இந்த இடத்துல e power 3 bracket h plus h minus f of x என்ன e power 3x divided by h மறக்காம லிமிட் h tends to 0 வை எழுதும் ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல வந்து f' of x எழுது அல்லது dy by dx எப்படி எழுதலாம் so that is equal to limit h tends to 0 இந்த 3 வந்து உள்ள கொடுப்போம் so e power 3x இங்கே பவரில் ப்ளஸ் வர்றப்போ நமக்கு இது என்ன ஆயிடும் இன்டூன்னு ஆயிடும் இ பவர் 3h மைனஸ் இ பவர் 3x டிவைடட் பை h ஏன் அப்படின்னா ஏ பவர் m ப்ளஸ் n ஈக்குவல் டு ஏ பவர் m இன்டு ஏ பவர் n இப்போ இதில் வந்து இந்த டிவைடட் பை h எப்படி எழுதியிருக்க ஸோ லிமிட் h டென்ஸ் டு 0 இந்த e பவர் 3x காமன் ஆகிடும் எடுத்துக்கா இங்கே மீதி என்ன இருக்கும் e பவர் 3h மைனஸ் 1 இங்கேயும் e பவர் 3x இங்கேயும் e பவர் 3x காமனாக வெளியே எடுத்துட்டோம் ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1 ஸோ டிவைடட் பை h அப்படின்னு சொல்லி வரும் ஸோ வி ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் h டென்ஸ் டு 0 h வந்து 0 கட பண்ணுறோம் பிஃபோர் தட் e பவர் 3x வெளியில் எடுத்துருவோம் லிமிட்ல எப்பவுமே நம்ம டேர்ம்ஸ் வந்து வெளியில் எடுக்கலாம் தென் லிமிட் h டென்ஸ் டு இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னா ஓகே இது ஓகே இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை 3 ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லிமிட் h டென்ஸ் டு 0 e பவர் 3h மைனஸ் 1 பை h இருக்கு பட் நமக்கு ஃபார்முலா படி இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம் இங்கே 3h வந்தால் இங்கேயும் 3 வரணும் ஸோ என்ன பண்ண போகிறோம் டிவைடு பை 3 தென் மல்டிப்ளை பை 3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 e பவர் 3 ப்ராக்கெட் 1 ஈக்குவல் டு e பவர் 3 3x இதுதான் நான் பிகினிங்கில் சொன்னது ஸோ அந்த ஆன்சர் நமக்கு வந்துச்சு திஸ் இஸ் நத்திங் பட் டிவைட் பை டிஎக்ஸ் இப்போ இது எதனால் ஒன்று அப்படின்னா இது வந்து ஃபார்முலா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1 லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இங்கே பவர் இங்கே என்ன இருக்கோ அந்த சேம் திங் டினாமினேட்டரில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கூட மல்டிப்ளை அண்ட் டிவைடு பைன்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி போட்டோம் இங்கே 3h இருக்கிறதுனால 3 ஹெச் இந்த 3 இல்லை ஸோ நம்மளாக மல்டிப்ளை அண்ட் டிவைடு பைன்னு போட்டு இதை போட்டிருக்கோம் ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துல இந்த ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஹெச்சை வந்து நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ தேங்க்யூ